இப்படி செத்து வச்சு தைரியமா உடைச்சிட்டு போறானே. நாம இங்க இருக்கோம்னு மனசுல ஒரு பயம் வேண்டாம். லாரி டிரைவர்னா சேரிங்க கையில பிடிச்சதும் ஒரு திமிரு மத்தவங்களை பத்தி அலட்சியம். பொறுப்பத்த பசங்க. என்ன சாரு வார்த்தையை விடுறீங்க? போறவனுக்கு ரோட்ல கண்ட்ரோல் இல்ல, உங்களுக்கு வார்த்தையில கண்ட்ரோல் இல்ல. யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக டிரைவருக்கு எல்லாருமே திமிர் பிடிச்சவங்களா? பொறுப்பு இல்லாதவங்களா? வந்து என்ன வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க சார். அந்த டிரைவர் தானே வேணும், கொண்டு வந்து உங்க முன்னால் இருக்கிறேன். மரியாதையா என் கூடவா? நீ யாரா என்ன கேக்குறதுக்கு? உன்ன மாதிரி ஆட்களால தாண்டா எல்லா டிரைவர்களுக்குமே கெட்ட பேரு. வரலன்னா நீ வரல, உன்னை அடிச்சு எடுத்துட்டு போய். மன்னிச்சிருங்க ரஹீம் பாய், என்ன இருந்தாலும் நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் ஏன் இப்படி செய்தேன்னு உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க பாய். இந்தாங்க சின்னையா, லாரிய சீஸ் பண்ணு, லைசென்ஸை ஆட்சி புக்கள பறிமுதல் பண்ணு. ராஸ்கல், என்ன வாய்க்கு வந்து இப்படி பேசுறீங்க? டிரைவர் நான் உங்ககிட்ட கிழக்கிறேன்னு நினைச்சீங்களா? லாரி டிரைவர்னா யார் தெரியுமில்ல? ராத்திரி பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாம நாங்க லாரி ஓட்டிட்டு வர்றதுனாலதான் உங்க வீட்டுல அடுப்பறியுது. லோட ஏத்திக்கிட்டு லாரியில உட்கார்ந்தோம்னா பொறுப்பு எங்க மனசுலயும் தலையிலையும் பாரமா உட்காருது. எவனோ ஒருத்தர் தப்பு செய்தாங்கிறதுக்காக எல்லாரையுமே போடா வாடா பொந்த புஞ்சு கருப்பாங்க. முதல்ல இந்த வார்த்தை வாபஸ் வாங்க. எங்கள ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்ன உடனே ராஜா அவனை கொண்டு வந்து நிறுத்தல, முதல்ல நீங்க வாபஸ் வாங்க சார். சரி சரி, ரஹீம் பாய் தவறு செய்தது உண்மைதான். ஆனா ஏன் இந்த தவறு செய்தேன்னு என்கிட்ட சொல்லிட்டு அழுதார். அவருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி பர்மிட் வாங்காம சக்கர மூட்டையை கொண்டு போய் இறக்க சொல்லி இருக்கார். பாவம், அவர் சம்சார வீட்டுல புத்துநோயால் அவஸ்தப்படுறாங்க. அதனாலதான் அந்த தவறு செய்தார். பாய் கவலைப்படாது, நீங்க டியூட்டிக்கு திரும்பி வர வரைக்கும் உங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரஹீம் பாய் மேல ஏற்படுற அனுதாபம் நமக்குள்ள ஒற்றுமையா உருவெடுக்கணும். நமக்குன்னு ஒரு சங்கம் அமைக்கணும். லாரி தொழிலாளர்கள் சங்கம், லாரி தொழிலாளர்கள் சங்கம். இன்னைக்கு எங்க அம்மா பலகாரம், பேசும் தோசை, விக்டோரியா குருமா. எங்க அம்மா உங்க சம்சாரம் சம்சாரம் மாதிரி கவனிச்சுக்குவாங்கன்னு சொன்னப்பா. அப்பா அங்க பாரு, எங்க அங்க ரெண்டு மைல் இறங்க வாரு, அங்க பிடிக்கிறாக்கிய பிடிச்ச அடி கடி தட்டு, அடி கடி தட்டு, அடி கடி
முன்னால வாய் பேசிச்சு இப்ப கண்ணு பேசுது. போன ஜென்மத்து சொந்தன்னு செத்து போன என் அத்த மக இதே சைஸு. இந்த பக்கம் ஐயோ போறாங்களே மன்மதவனம் போட்டுட்டான் இங்க வட்டுருச்சு. வேப்பால பள்ளிய உங்க மேல வர வேணாம் என் மேல வட்டா போகும் போலாம. ரைட் ரைட் வாங்க 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 ஐயோ வாங்க அது ஓ பள்ளிய வாங்க ஐயோ வாங்க 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 நீ வாங்க உட்காருங்க உட்காருங்க பாப்பா இது விக்டோரியா குருமா. என்னடா இது நல்லா இருக்கா? எது தோசை? தோசையா? இது தோசை கல்லையா பேத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். கருகருன்னு இருக்குது. இது என்ன விக்டோரியா குருமா? விக்டோரியா காலத்துல ரெடி பண்ணது போல இருக்கு. இதவார் என் ஆசை எல்லாம் கொட்டி தயார் பண்ண குருமா. தயார் பண்ணது உன் தயார திங்க சொல்லு. அவ போயிட்டா? அப்ப நீ போ. சின்ன தனங்க திங்காட்ட போங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு ஆத்த சுருக்கிட்டு வந்த பாருங்க. என் புத்திய மன்னிக்கப்பா. நீ அப்ப இங்க வந்து நின்ன அண்ணாத்தை என்னன்னு பேசிட்டு போற உன் பொண்டாட்டி மன்னாரப்பட்ட நமசு சேனாமட்ட கபாலி சோழ சொக்கு மயில மன்னார் எல்லாரும் அண்ணா பேச சேரன்ற தெரியுமா? அதுதான் விடுறா. பாட்டு அடுக்கவா ரோட்ல அடிக்கவா? விடுறாங்க. கோச்சிக்காதீங்க. சம்சாரம் ஒரு மாதிரிங்க. அப்ப உன் பொண்ணு எப்படி? பாப்பா பொண்ணு எப்படின்னு கேக்குறாரு சொல்லப்பா. பொண்ணு குயிலுங்க. சரி பேசும்போதே தெரியுது குயிலுன்னு. பாலா பாலா. ஐயா ஒரு விண்ணப்பம். அது என்ன அப்போ? இதே மாதிரி பக்கத்துல ஒரு கடை இருக்கு அங்கேயும் நீங்க போய் சாப்பிடணும். அங்கேயும் விக்டோரியா குருமாவா? இல்ல இல்ல விக்டோரியா நினப்பு அவளுக்கு. கண்ணம்மான ஒரு பொண்ணு அந்த கடைக்கு ஓனர். வர்ற லாரி டிரைவர் எல்லாம் படாங்கிறதும் கொடாங்கிறதும் தேங்கிறதும் மரியாதை இல்லாம பேசுறா. அவளை வச்சுக்கிறேன். என்ன சட்னில உப்பு காணும்? நாக்க இழுத்து வச்சு நல்லா நாலு தடவை தேய்ச்சு கழுவு உப்பு தெரியும். நீ குடிக்கிற கள்ள சாராயத்துக்கு நாக்குதான் செத்து போய் கிடக்க. டிரைவருங்க மூஞ்சி இதுங்க லட்சணத்துக்கு கட்டிக்க ஒரு பொம்பளை. கடலுக்கு சாத்தா இப்படி தாயா பேச்சு கேட்கணும்? நாயா என்ன நிக்கிறீங்க? உக்காரு அடுத்து உக்காரு. என்ன வேணா? என்ன போட்டிருக்க? நெருப்பு. ஒரு தட்டுல நாலு நெருப்பு துண்ட வச்சு சாம்பார் ஊத்தி கொண்டா. விறகடை பாருந்தா சாம்பலோட சட்னி ஊத்தி கொண்டா. நாயா நம்ம கையிலேயே சைடு வாங்குறீங்க? அண்ணன் கிட்ட இப்படி பேசினா சைடே கிடையாது. நான் ரெடியா டேஷ் தான். என்ன வச்சிருக்கு? மசாலா தோசை இட்லி உப்புமா பொங்கல் சட்னி சாம்பார் மெதுவரை காரவரை. வடை நல்லா இருக்குமா? ஏமா ரெண்டு வர என்ன விலை? 50 காஸ். ரெண்டு இட்லி 25 காஸ். சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்ப ஒண்ணு செய், ரெண்டு கிளாஸ் சாம்பார் எனக்கும் ரெண்டு குண்டான்ல சட்னி அண்ணனுக்கு உண்டா? கொண்டா ஓசி தானே சாப்பிட்டு போறோம். என்னம்மா கண்ணுகளா ரெண்டு பேருக்கு எந்த ஊரு? பிறந்த ஊரு அப்புறம் சொல்றோம். முதல்ல உள்ள போய் ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் கொண்டா ரெண்டு பேருக்கும். அண்ணே செமத்தியா வாரனே மூணாம் பேசு மூஞ்சில தெரியுது. உண்மையிலேயே விக்டோரியா மகாராணி தான். அண்ணே பல்லக்கு வருது. சாம்பார ஊத்தவா கொட்டவா? அங்க என்ன ஓசியில திங்கிறவங்க நினைச்சியா? தொட்டுவாங்களே மரியாதை நடந்துக்க. அது திசை பெரிய மரியாதை. இந்த பேட்டையிலயே பிறந்து வளர்ந்து கொட்ட போட்டவையண்ணா இந்த ஜிகிரி பிகிரி வேலையில சாயா கடையில வச்சுக்க. பலகாரத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. இஷ்டா இருந்த திண்ணில இந்த துட்ட வச்சு போ. துட்டு குடுக்கலனா போயிடுவியா? குடுக்கலனா போயிடுவியா? நீ பாக்குறியா? பாக்குறேன்.
அதங்க கடிக்கிறது என்னடாச்சு உனக்கு? ஏய், நாய்க்கு மரியாதை வாயில, மனுஷனுக்கு மரியாதை வாயில. கொஞ்சம் அழகா இருக்கேன்னு ஆட்டி காமிக்கிறிய, இனிமே டிரைவர்களை மரியாதை குறைவா பேசுனே. ஜாக்கிரதை, நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன், காத்துக்கிட்டு. ஏதாவது உதவி தேவைன்னா லாரியில சொல்லி அனுப்பு. என் பேர் என்ன தெரியுமா? ராஜாக்கண்ணு. பெரிய ராஜா பத்தாத்துக்கு கண்ணு வேற. இவர் வரான கடையை திறந்து வச்சு காத்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன ஆச்சு உனக்கு? சோறு போடுறதுன்னா அந்த ஆளுக்கு வாழாட்டிட்டு நிக்கிறிய? இனிமே ஆட்டின வாழ ஓட்ட நறுக்கி விடுவேன். என்னோ சங்கடம் நீங்கிட சரதியில் வந்து சகல சௌபாகியம் தந்தருள்வாய். காக்கா, என்ன பாபு அவ்வளவு அவசரமா ஓடி வர? கணக்கு நோட்டு வாங்கினோம், ஒரு 50 காசு கொடுக்கா. அப்பா ட்ரிப்ல வைக்கறா, அம்மா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. உங்க அம்மா நேத்துக்கே ஊருக்கு போயிட்டாங்களேடா? அக்கா வாங்கிக்க சொன்னாங்க. உங்க அக்கா இப்பதான் என்கிட்ட பேசிட்டு கடை தெருக்கு போறா. அப்ப யார் வாங்கிக்க சொன்னாங்க? சீட் ஆடுற பசங்க சொல்லி இருப்பாங்க. ஒரு பொய்க்கு 9 பொய், ஒரு பைசா கூட தர முடியாது. போடா. நான் கவனிக்கலண்ணா. என்ன செய்யல? கவனிக்க கூடாது. 50 காசு தந்தா கவனிச்சிருப்பான். சீட்டு வெளியாட காசு தரலையே. போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. சீட்டு விளையாட தலையை திருப்பிடுவேன். அண்ணன் நல்ல அண்ணே. இந்தாங்க அண்ணா விபூதி. நல்லா இருக்கணும். இந்த ட்ரிப்ல உனக்கு ஒரு புடவை. என்ன? ஒவ்வொரு தடவையும் எனக்கு புதுசு புதுசா புடவை கொண்டு வரீங்களே. போற ரூட்ல எல்லாம் எனக்காக புடவை கடை இருக்குமா? மீனா, உலகத்துல எத்தனையோ அண்ணன் இருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்குமா? உனக்கு ஞாபகம் இருக்காமா, நான் முதல் முதல்ல லாரி ஓட்ட போறப்போ 1 ரூபாய் என் கையில கொடுத்து அண்ணா வச்சுக்கங்கன்னு சொன்னியே? அந்த 1 ரூபாய் தான் இன்னைக்கு 1000-1000 பெருகி லாரிக்கு ஓனரா இருக்கிறேன், இந்த வீட்டுக்கு ஓனரா இருக்கிறேன். புடவை பிடிச்சிருக்கா பாருங்க. இது என்ன கலர் போடவேண்டா? மன்னிச்சுக்கணும்னா, சமயத்துல இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அவன் குறைய சொல்லிடுது. அது இல்லம்மா, அழக கொடுத்து ஆண்டவன் கண்ணை பறிச்சுட்டானே. பரவாயில்லம்மா, கண்ணை பறிச்ச ஆண்டவன் எனக்கு கண்ணான அண்ணனை கொடுத்தானே, அதுவே போதும். வாங்க, நான் சாப்பிடலாம். என்ன மைக்கேல், என்ன டப்பா ரிப்பேரா?
யாரு? ராஜாவா? ஆமாப்பா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த போது வாங்க வண்டி. வருஷம் 30க்கு மேல ஆகுது இல்ல, இவருக்கு வயசு வேற ஆகி போச்சு. அடவா, உன் பானத்தை கழட்டிடுவேன். ஆனா இந்த ஆட்டம் ஆறுதே, நீ எதை கழட்ட போற? அண்ணன் நீங்க கழட்டுங்க. ஐயா, 111 நம்பர் லாரிய எங்கேயாவது பாத்தீங்களாயா? இந்த ரூட்ல யாரையுமே போக விட மாட்டியே. எப்ப வரு? போற வர லாரி நிறுத்தி 111 பாத்தீங்களா, 111 பாத்தீங்களா ஏன் சொல்ல கொடுக்குற? கோச்சிக்காதீங்க, நான் என் வேதனையால கேட்டுட்டேன். ஓ வேதனைக்கு ஏன் எங்க உயிர் எடுக்கிற? போ. உன் டப்பா ரெடி. ஐக்கே, யாரு இந்த அம்மா? அதுவா, அது ஒரு பைத்தியம். பைத்தியமா? ஆமாப்பா, புருஷன் பைத்தியம். நம்ம டிரைவர் ராமு இல்ல, ஷோக்காளி. ஓஹோ, இந்த மைனர். அவன் சம்சாரம். அவன் என்னடா, இந்த பொண்ணு ஒதுக்கி வச்சுக்கிட்டு உளுந்தூர் பேட்டால வேற ஒருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு என்னடா, பாவம், சாப்பாட்டு முட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அவ புருஷன் வருவான் வருவான்னு ஏங்கிட்டு இருக்கான். உளுந்தூர் பேட்டையில அவன் எங்க இருக்கான்னு சொன்னேன்? நம்ம நயனாம டீ கடையில, அதுக்கு பின்னால. அப்படியா? அம்மா, உங்க ராமுவை நான் பார்த்தேன். நிஜமாவா? எப்படி இருக்காரு? எங்க இருக்காரு? அவரு ஏன் இத்தனை நாளா வராம இருக்காரு? அது அவர் நல்லா இருக்காருங்க. இப்ப கொஞ்ச நாளா புது ரூட்ல போயிட்டு இருக்காரா, அதனாலதான் உங்களை பார்க்க முடியலையா. நீங்க சாப்பாட்டு கொடுங்க, நான் கொடுப்பேன். இன்னைக்கு அவர் பிறந்த நாள், அவருக்கு பிடிச்ச சமையல செஞ்சிருக்கேன். அவரை எப்படியாவது சாப்பிட சொல்லுங்க. சரி, ஓய்வு கிடைச்சதுன்னா எந்த சீத்தை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கானே, வர சொல்லுங்க. வர சொல்றேன், வர சொல்றேன். சரிக்க, வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன்னு. இவர் பெரிய லாடு, கிருஷ்ணதாஸ். பிசாசு காசு கொடுக்கறாரு, அதுக்கு இங்க பாக்காத அங்க பாக்காதன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க சொல்றியே. அதுக்கு இல்ல அலங்காரம், புதுசா படம் எடுக்கிறவன் எல்லாம் புதுமுகம் கிடைக்காதான்னு கிராமத்தையே சுத்தி அலையறானுங்க. அவங்க கண்ணுல நீ பட்டுட்டா? பட்டா? பட்டா? எனக்கு பட்டாதான் மிச்சம். சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தானே செலவழிக்கிறேன். சோறு துணிமணி வாங்கி கொடுக்குறேன். இன்னும் என்ன வேணும் உனக்கு? எனக்கு நல்லா வேணும். அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, டிரைவரை நம்பாதேடி, பெட்ரோலும் ஆயிலும் ஊத்தனா லாரி ஓடுங்கிற கணக்குல சோறும் துணியும் கொடுத்து ஓசியிலேயே பொம்பளைங்களை சரி கட்டிடுவாங்க. அது சரியா போச்சு. பாரியா கழுத்த காத்து அடிக்குது, எல்லாம் போலி. இனிமே காத்து அடிக்காது, எல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல இருக்குது. அள்ளிட்டு வந்து அப்படியே உன் கழுத்துல போட்டுறேன்னு சொன்னனே. எப்போ? கூடிய சீக்கிரம். நிஜமா? சத்தியமா? எங்க அத்தான்னா அத்தான் தான். அலங்காரம்னா அலங்காரம் தான். அலங்காரம் அங்கு வந்தாலும் நீ அலங்காரம் தான், ஆத்திரம் வந்தாலும் நீ அலங்காரம் தான். அலங்காரம் என்ன? வயிறு பசிக்குது. என்ன வேணும் உனக்கு? சூடா பிரியாணி வேணும். தொட்டுக்க கோழிக்கறி வேணும். இன்னும் தொட்டுக்க ஆம்லேட் வேணும். வாங்கிட்டு வாரு. அவசரம் இல்ல, நிதானமா போய் சூடா போட்டு பொறுமையா இருந்து வாங்கிட்டு வாங்க. ஒரு சப்பட்டை வாங்கிட்டு வாங்க. சப்பட்டைய மரத்தேனா? இந்த பொறானை கப்பு 6 மாசம் அழுக்கு, குளிச்சாலும் போவாது தேய்ச்சாலும் போவாது. துரத்தி விட்டுறது தானே, வேற ஆளு கிடைக்கலையே. அதான் வந்திருக்கேன். இல்லையா, டிரெஸ் மாத்திட்டு வரேன். அந்த பக்கம் திரும்பியா? வெக்கமா? இருக்காது. ஹா ஹா.
நல்ல அருவி குடிசையில் இருக்கு குளிச்சுட்டு போனாமா கிளி கொத்தாத பழம் தான் கொத்தோட இருக்கு பறிச்சுட்டு போனாமா வம்பு பண்ணலாமா வளையும் கொடியே வரவிடலாமா வம்பு பண்ணலாமா வளையும் கொடியே வரவிடலாமா போல அருவி குடிசையில் இருக்கு குளிக்கத்தான் போறேண்டி கிடி கொத்தாத பழம் தான் கொத்தோட இருக்கு பறிக்கத்தான் போறேண்டி அடி வாடி வாடி பந்திருக்கு ஜோடி உனக்கு கொடுக்க வச்சிருக்கேன் கோடி அடி வாடி வாடி பந்திருக்கு ஜோடி உனக்கு கொடுக்க வச்சிருக்கேன் கோடி ஒரு குத்தால அருவி குடிக்கையில் இருக்கு குடிக்கத்தான் போறேண்டி கிளி கொத்தாத பழந்தான் கொத்தோட இருக்கு பறிக்கத்தான் போறேண்டி சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு நான் சிங்காரம் பண்ணிக்கிட்டே எதுக்கு உன்னை சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு இது மங்காம எரியிற விளக்கு நீ மம்முதனின் வித்தைகளை விளக்கு இது மங்காம எரியிற விளக்கு நீ மம்முதனின் வித்தைகளை விளக்கு நீ வித்தார கல்வியடி தெரியும் போதிலாசம் என்னன்னு புரியும் என்னன்னு புரியும் நீ கத்தனெல்லாம் எத்தனையோ சரசம் அது மத்தவங்க கண்ணுக்கு தான் விரசம் நீ கத்தனெல்லாம் எத்தனையோ சரசம் அது மத்தவங்க கண்ணுக்கு தான் விரசம் ஒரு குத்தால அருவி குடிசையில் இருக்கு குடிக்கத்தான் போறேண்டி கிளி கொத்தாத பழந்தான் கொத்தோட இருக்கு பறிக்கத்தான் போறேண்டி தோஷம் இல்ல சாமியா ஒரு குத்தல்ல அருவி குடிசையில் இருக்கு குளிச்சுட்டு போமாமா கிளி கொத்தாத பழந்தான் கொத்தோட இருக்கு பறிச்சுட்டு போமாமா ஒரு குத்தால அருவி குடிசையில் இருக்கு குடிக்கத்தான் போறேண்டி கிளி கொத்தாத பழந்தான் கொத்தோட இருக்கு பறிக்கத்தான் போறேண்டி Thank you.
தண்ணி தண்ணி இது தண்ணீர் இல்லடா உன் மனைவியின் கண்ணீர் ஒரு பச்சை நோட்ட நீட்டணும்னே மோஸ்டப்படி ஏன் கைவசம் வந்துட்டா பாத்தியா நீ ஒரு மஞ்ச கைத்து அவ கழுத்துல கட்டின பாவத்துக்காக கையில சாப்பாடை வச்சுக்கிட்டு ராத்திரி பகலா நல்லோட உன் மனைவி உனக்காக காத்துக்கிட்டு நிக்கிறான் அந்த தெய்வத்துக்கு போய் துரோகம் பண்ணிய நீ ஒரு மனுஷனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டையா இந்த பாவிய மன்னிச்சிருங்க ஐயா என் மனைவி என்ன மன்னிப்பாள் ஐயா நிச்சயமா அந்த தெய்வம் உன்னை மன்னிப்பான் பாயம்